திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து சந்திரன் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வரும். இது வந்து சுக்கிரனுடைய வீடுங்க. இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா வந்து சந்திரன் அப்படின்றது இந்த இடத்துல வரும். இப்போ இப்போ சந்திரன் இந்த இடத்துல வந்ததுன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருக சீரிஷம், ஓகேங்களா? இந்த மூன்று நட்சத்திரமும் இங்கே தான் வரும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் அப்படின்னு பண்ணும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து நம்ம பண்ணும்போது ரோகிணி அப்படின்றது வந்து ஒரு மாயைங்க. ஒரு மாயை அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே வந்துட்டு காதல் அப்படின்னா ரோகிணி, மாயை அப்படின்னா ரோகிணி. அப்போ வந்துட்டு எனக்கா வந்து இந்த ரோகிணியில் பிறந்தாலும் சரி, ரோகிணியில் கல்யாணம் பண்ணாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நேரத்தில் அவங்க எப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தெரியாது அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது ஒரு ரோகிணி நட்சத்திரத்தில் யார் கல்யாணம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தண்ணியில் நம்ம வந்துட்டுனாக்கா வந்து ஒரு தாமரை வந்து எப்படி வந்துட்டு மேலாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து உள்ளேயும் போகாது மேலேயும் வந்துட்டுனாக்கா வந்துட்டு இருக்கும். ஆனால் அது மட்டும்னா ஒரு தாமரையில் வந்து நீங்கள் எப்படி வந்து தண்ணியை தெளித்து பாருங்களேன், அது வந்து எப்படி வந்து ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி வந்து ரோகிணியில் வந்து யார் பிறந்தாலும் சரி, யார் வந்து கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து என்னென்னா பட்டும் படாமலே இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து நம்பிக்கைப்படுறாங்களா, அவங்க நம்புகிறாங்களா நம்மளை அப்படின்னு பார்க்கும்போது கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு சேஃப் கார்னராக இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து கூட இருக்கோம், நம்ம வந்து நம்மளை நம்புகிறாங்களா நம்பலையா, நம்ம வந்து இப்போ ஒரு திருமணம் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து நமக்கு வந்து நம்பிக்கையாக இருக்காங்களா, நம்மளை நம்புகிறாங்களா அப்படின்னு பார்த்தா, கூட இருக்கிறது வந்து கணவனாக இருந்தாலும், கூட இருக்கிறது காதலனாக இருந்தாலும், கூட இருக்கிறது வந்து யாராக இருந்தாலும் கூட, அவர்கள் வந்துட்டு எப்போவுமே ஒரு அலர்ட்டாக ஒரு தீர்மானமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இவங்க வந்து நம்மளுக்கு ஆப்டாக ஆப்டே இல்லையா, இவங்க வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு பார்ட்னராக ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேண்டாமா, இவங்க வந்து நம்மளுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கோம், இவங்க லைஃப் லாங் நம்மளை காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாமலேயே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது கணக்கு இருக்குது. ஏன்னா அந்த நட்சத்திரம் அப்படின்றது மாயக்கண்ணனுடைய ஒரு நட்சத்திரம். அப்போ வந்துட்டு இவங்க வந்து நல்லவங்களா கெட்டவாங்கன்னோ தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி இவங்க வந்துட்டு கடைசி வரலையும் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சந்தோஷமும் பண்ண முடியாது. இவங்க வந்து ஒரு நம்பிக்கை வார்த்தை அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு வந்து கரெக்டாக கரெக்ட் இல்லையான்னு கட்டிக்கிட்டவங்களுக்கும் சரி, காதல் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு புரிதல் இல்லாத ஒரு தீர்மானமாகவே இருக்கும். அப்போது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து யார் கல்யாணம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் வந்து நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வராது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேனே, தாமரையில் வந்து தண்ணியை தெளித்து விட்டால் அது வந்து எப்படி வந்துட்டோன்னாக்கா பொட்டு பொட்டு பொட்டாக இருக்கும் தவிர, ஆனால் அது வந்து ஒட்டியும் ஒட்டாமல் இப்படி வந்துட்டு உதறி விட்டோம் அப்படின்னா டக்குன்னு கீழே வந்துடும். அந்த மாதிரி தான் ரோகிணிக்கு வந்து காதலும் பெருசு கிடையாது, அதே மாதிரி வந்து கணவனும் பெருசு கிடையாது, அதே மாதிரி வந்துட்டுனாக்கா மனைவியும் பெருசு கிடையாது. அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இப்படி தான், ரோகிணி நட்சத்திரத்தில் தேர்ந்தெடுத்தாலும் அப்படி தான் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க, ஓகேங்களா? அப்போது யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா, உங்கள் கணவனை நீங்கள் நம்புவீங்களா, உங்களுடைய மனைவியை நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்டால், அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, யாரையும் நான் நம்புகிற மாதிரி இல்லை, என் காலில் நான் இருக்கேன்,
அப்படின்னு வந்து மெயிலூட்டாக வந்துட்டு பதிலை சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ரோகிணி நட்சத்திர தாலி ஏறிடுச்சு அப்படின்னாலே அவங்க வந்து எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்து ரீமேரேஜ் அப்படின்றது உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. அப்போ வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து யாராவது கோனார் அப்படின்றது இருப்பாங்க. அதாவது வந்து இந்த கோனாரும் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் கறக்குறாங்க இல்லையா, இந்த பால் கறவுக்க யாராவது நல்ல தீர்க்க சுமங்கலியா இருக்காங்க அப்படின்னா அவங்க கையால் நம்ம வந்துட்டுனாக்கா தாலி வாங்கி அவங்க கையால் கட்டணும். இதில் வந்து ஐயர்கிட்ட போயோ இல்லை பூசாரிக்கிட்ட போயோ அவங்க வந்து திருமணத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டுனாக்கா வந்து கோனார் அவங்கள்ட்ட வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து யாதவா அப்படின்னு இருப்பாங்க, யாதவால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோனாக்கா ஒரு ஜாதி மதத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்துட்டோனாக்கா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் ஆமாம் அப்படியா, ரீமேரேஜ் அப்படின்றது வந்து மறுபடியும் நீங்கள் வந்து உங்களோட மனைவிக்கே நீங்கள் தாலி கட்டுறது தான் அப்படி, இதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம. ரீமேரேஜ் இதற்கு நம்ம வந்துட்டுனா ஒரு லைவ் போட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறதுக்கு லைவ் கிடையாது இது, புரிஞ்சுங்களா. ரீமேரேஜ் அப்படின்றது வந்து நம்மளுடைய மனைவியே நம்ம மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணிக்கிறது தான் அப்படின்றது வந்து கணக்கு இருக்கு. அதனால் இது தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நான் நிகழ்ச்சியில் வந்து தப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிங்க, தப்பாக இன்னொருத்தரை வந்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்ற அந்த ஒரு புரிதல் இல்லாத இருக்க நிகழ்ச்சி கிடையாது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இல்லை இல்லை இல்லை, ரெண்டாவது கல்யாணம் கிடையாது. ஆ ஓகே, அதாவது வந்து நீங்கள் நல்ல நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் ஒரு நல்ல நட்சத்திரத்தில் உங்களோட மனைவிக்கே நீங்கள் தாலி கட்டுங்க அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்ல வரோம். அதனால் வந்து இது ரீமேரேஜ்ன்றது வேறு அர்த்தம் எடுத்துக்காதீங்க, சரியா? ஓகே, இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் வேறு ஏதாவது வந்துட்டு நமக்கு வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை எதனா வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வராதுங்க. ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் அப்படின்றது சேஃப் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கை அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தக்க வச்சுக்கிறதுல அவங்க ரொம்ப வந்து ஹானஸ்டான ஒரு பர்சனாக இருப்பாங்கங்க. அதனால் வந்து கண்டிப்பாக ரோகிணியில் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கை தோக்காது. இருந்தாலும் வந்துட்டு என்னென்னா டைலமா மைண்டிலே போயிட்டுருக்கும் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ கல்யாணம் பண்ணவங்க ரெண்டு பேருக்குமே டைலமாவே இருக்கும், என்னடா இது இவங்க வந்துட்டுனாக்கா நம்மளுக்கு நம்ம மனைவியாக நினைக்கிறாங்களா இல்லை கணவனாக நினைக்கிறாங்களா, இவங்க என்ன தான் கேட்டகரி இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு டைலமாவிலே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா காலம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு அதாவது வந்துட்டு ரெண்டு தூக்கு மாத்திரையை போட்டுக்கிட்டா நமக்கு எப்படி வந்துட்டு போதையாக இருக்கணுமோ அதே மாதிரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மென்டலோடையே லைஃப் போகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. அதனால் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் திருமணம் தோக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. சில பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து திடீர்னு ஏன் டிஸ்கனெக்ட் ஆகுது, எதுக்கு வந்துட்டுனாக்கா அவங்க வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்றது வந்து புரிதல் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு 90% பேர் வந்து பிரியறது கிடையாது, மேக்ஸிமம் ஒரு 10% பேர் தான் வந்துட்டு பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அவங்களுடைய பிறப்பு கால ஜாதகமும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அதனால் வந்து இதுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது வந்து இருக்குது. அடுத்தபடியாக